ஓம் சரவண பவா. லண்டன் மாநகரத்தில் பார்னட்டு கிராமத்தில் நவகிரக ஸ்ரீ கதிர்காம யோகி யோகீஸ்வர யோக தண்டாயுதபாணி சுவாமியோட திருசன்னதியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த சன்னிதானத்தினுடைய மகிமை என்னென்னா, இயற்கை தான் இந்த சன்னிதானம். உண்மையாக பிரகிருதி தான் கோவில், பிரகிருதியில் இருக்கிறது தான் கடவுள். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் பிரகிருதியை தான் எல்லாத்துக்கும் மேலே வச்சுருக்குறோம். பிரகிருதியில் இருந்து தான் எல்லாமே கிடைக்குது. பிரகிருதியில் இருந்து தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். பிரகிருதியை தான் சரணம் பிராபிச்சுட்டு இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு புல்லிலும் புழுவிலும் கடவுள் இருக்கிறாருன்றது உண்மைதான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்ந்தால் அது கொஞ்சம் ஆதியையும் வியாதியெல்லாம் உண்டாக்கும். இதெல்லாம் இருக்கி பிடிச்சுட்டு வாழ்ந்தால் ஆதியும் வியாதியெல்லாம் நிவர்த்தியாகும். அதிகாலத்திலெல்லாம் பிரகிருதியில் தான் மக்கள் வாழ்ந்தாங்க. இப்போ பிரகிருதியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். கொஞ்சம் மாயைகளுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதாக இருந்தாலும் கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகட்டும். கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு தானே நம்மளோட எல்லாம் பிரார்த்தனை. ஸ்ரீ யோகி யோகிச்சு யோக தண்டாயுதபாணி சுவாமியோட சந்நிதியில் இது ஸ்ரீ அனந்த பத்மநாப தீர்த்தம். இந்த சந்நிதியில் தான் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தயாராகின்றிருக்கிறோம். இது ஒரு விசேஷமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும்னு சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். இந்த ஜலத்தில் அனந்த பத்மநாப சுவாமியை வச்சு மக்களெல்லாம் வந்து அனந்த பத்மநாப சுவாமியை சேவிப்பதுக்கு வசதிகளெல்லாம் ஆயத்தப்படுத்தணும்னு தயார்படுத்திகிட்டுருக்குறோம். வசதிகளெல்லாம் ஆயத்தப்படுத்தணும், அதுக்கான முயற்சிகளெல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. ஓம் சரவண பவா. அன்புடன் சரவண பாபா.